ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை கலக்கி தோசை தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 குழிக்கரண்டி இப்போ நான் மட்டன் குழம்பு எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே குழம்புல இருக்கனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கி எடுத்துட்டு தோசை ஊற்றி, அந்த தோசை இது மாதிரி ஊற்றி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இந்த தோசை கரண்டியிலே நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கலக்கி வச்ச அந்த முட்டையை அது மேலே ஊற்றி நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க, பரப்பி விடுங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மாவே நார்மலாகவே சாப்பிட்லாம். மட்டன் குழம்பு செஞ்சனைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. மட்டன் குழம்பு செஞ்சனைக்கு இதை செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.